எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ ஃபார் ஆல். நான் இப்போ முள்ளங்கி வெங்காய சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து முள்ளங்கி, பச்சை மிளகாய், கேரட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து மிளகாய், மல்லி, கடலப்பருப்பு 2 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 4 மிளகாய், தேங்காய் 2 ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சுட்டுருக்கேன். பருப்பு, துவரம்பருப்பு, புளிக்கரைசல் வச்சுட்டுருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் நான் வறுத்துக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டு கூட நம்ம வறுத்துக்கலாம். அதனால் வெந்தயமும் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் எண்ணெய் குத்திண்டு எலுப்பச்சட்டியில் கடலப்பருப்பு, மல்லி, மிளகாய், ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம் போட்டு வறுத்துட்டு இதோட தேங்காவை போட்டு அரைச்சிக்கிறேன். நான் இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம மறந்து போயிடுவோம். நான் இப்போ வந்து நிறைய யூஸ் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் போட்டு சாப்பிட்றத விட இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஹெல்த்தி, ஓமவல்லி அதெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். அதோட நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னரும் நம்ம வந்து சின்ன சின்னதாக பழைய காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகமாக பழசை மறக்காமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொட்டாங்கச்சியில் வந்து அப்போல்லாம் கோவிலில் என்ன பண்ணுவேன், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வறுப்பட்டுருக்கு, இது வறுத்துக்கிறது வாசனை வந்துருக்கு. தேங்காவை போட்டு வறுக்க வேண்டாம், இதோட இது மட்டும் வறுத்துண்டா போதும். இதை எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். கடுகு, வெந்தயம், மொழிகிற மிளகாய். இப்போ இதோட 2 ஸ்பூன் இது வெடிக்கட்டும். இதோட 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காய் பாருங்களேன், இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி நான் கொட்டாங்கச்சி வந்து யூஸ் பண்ணுறேன். கொட்டாங்கச்சி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ. இதெல்லாம் வந்து இதில் வந்து சூடோட சாம்பாரோ தொட்டுக்கையோ வச்சுன்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த ஹீமோக்ளோபின் நிறையா வருமா. தலைமுடி இதை வந்து சுட்டு கறியாக்கிட்டு அந்த கறியை வந்து கொட்டாங்கச்சியை சுட்டு கறியாக்கிட்டு அந்த கறியை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு தடவேண்டா ஹேர் நல்லா கருப்பாக வளருமா. அதெல்லாம் முன்னாடி சொன்னது. இது வந்து கோவிலில் என்ன பண்ணுவாள், இந்த மாதிரி கொட்டாங்கச்சியை வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு மூங்கில் குச்சியை சொருகிடுவாள். சொருகிட்டு இதுதான் வந்து குழம்பு கரண்டியாக யூஸ் பண்ணுவாள். அலம்பி அலம்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மூங்கில் குச்சியை நீட்டாக சொருகிடுவாள். இதுலேருந்து குழம்பும் உண்டு கோவிலில் குத்துவாள். எவ்வளோ மெடிக்கல் எஃபெக்ட் பாருங்கள். இது மாதிரி நான் இப்போ சின்ன வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். இதில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வாசனை வரும். வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். வதக்கிட்டு இந்த மிளகாய், கேரட்டு, முள்ளங்கி மொத்தமாக ஒரு பாதி கேரட் போட்டிருக்கேன். இப்போ வந்து முள்ளங்கி போட்டோடனே நம்ம வந்து புளி குத்தினா ஒரு மாதிரி கட்டையாக ஆகிடும். அதனால நம்ம வந்து இதை வதக்கிட்டு நம்ம வந்து பருப்பு ஜலமே குத்திக்கலாம். நான் இப்போ இதில் வந்து பருப்பை குத்திடுறேன். இந்த முள்ளங்கி முதல்ல வதக்கும்போது புளியை தட்டக்கூடாது. நல்லா கம கமன்னு வாசனை வருது. சின்ன வெங்காயம் வருவோம். இப்போ நான் இந்த பருப்பை கொட்டி உப்பு போட்டிருந்தோம். இப்போ நான் அரைச்சிக்கிறேன் இதை மிக்சியில்.
அரிசியில் எலும்பிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்துன்னு அந்த புளியை திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி கொதிக்கட்டும். இந்த முள்ளங்கியோடைய அந்த பருப்பு நல்லா கெட்டியாயிடும். இது அரைச்சி விட்ட குழம்புங்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக பருப்பு போட்டால் போதும், ஏன்னா அதுவே திக்காயிடும். நம்ம எப்போதுமே வந்து பழசு ஏன் பண்ணா அப்படின்னு யோசிச்சுருந்தா பழசு எல்லாமே நல்லது தான். அதனால் நம்ம வந்து பழசு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கோவிலெல்லாம் பாருங்கள், புளியோதரை, சக்கரை பொங்கல், சுண்டல் எது கொடுத்தாலும் மிளகு தோசை அந்த மாதிரி அந்த கொட்டாங்கச்சியில் வச்சு கொடுக்கும்போது தேங்காய் தொகையெல்லாம் கொட்டாங்கச்சியில் தான் வச்சு அரைச்சி வைப்பா. அதோடு அதில் சூடோடு குத்திண்டு சாப்பிட்டோன்னே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த அரைச்ச விழுத போடுறேன். நான் காமிக்கலாமான்னு கேட்டேன், என் பிள்ளை வந்து காமிக்கலாமா அந்த மாதிரி ஆற்றுல உட்காந்துன்னு அந்த கொட்டாங்கச்சியை க்ளீன் பண்ணிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நான் அதை அப்பயே காமிச்சிருப்பேன். பாருங்க நல்லா கெட்டியாக, நல்லா சூப்பராக இருக்கு குழம்பு. இது கொஞ்ச நாள் கொதித்த உடனே ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி, வெங்காயம், அரைச்சி விட்ட குழம்பு. நான் இப்போ இதில் எடுக்கிறேன். நான் இதில் இப்போ சூடோடு தான் வச்சுருக்கேன். கையில் வச்சாலும் அது நல்லா க்ளீனாக நிற்கும். நான் இப்போ அதை வந்து தட்டில் வைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. உடம்புக்கு வந்து இந்த தொகையல் காய் இதிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா குழம்புலையும். அது வந்து நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி பண்ணுங்க. கொட்டங்கச்சியில் இருந்ததுன்னா பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இது மாதிரி நான் நிறையா வச்சுட்டுருக்கேன், உடஞ்சாலும் பரவாயில்ல. விதவிதமாக பிளாஸ்டிக்கில் இதில் செராமிக்கிலெல்லாம் வாங்கிறத விட இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நான் அதையும் காமிக்கிறேன், அந்த குழம்பையும் காமிக்கிறேன். தேங்க்யூ.